மற்றொரு சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் கண்டிப்பாக நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் இன்று ஊடக தளங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ 11th வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்து எழுந்தது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த வருடம் பொதுத் தேர்வுகள் ரத்து செய்ய திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்த கோப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கோம். தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் இறுதி முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா இன்று ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸில் தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கண்டிப்பாக நேரடி பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் ஊடக தளங்களுக்கு ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தினகரலுமே நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை அமைச்சருடைய பேட்டி ஆகட்டும் மீட்டிங் ஆகட்டும் அதில் வந்து 10th 12th மட்டும் தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. 11th வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை இயக்கம் 11th, 10th, 12th இவங்களுக்கான பொதுத் தேர்வுகளை இவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு தேவையான எல்லா தகவல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்வது குறித்து திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து, ஒமைக்ரான் பரவல் எதிரொலியால் தமிழகத்தில் +1 பொதுத் தேர்வை ரத்து செய்ய பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் +1 பொதுத் தேர்வை ரத்து செய்ய பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஊடக தளங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டு இருக்கு. தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைமுறையில் உள்ளது. இவ்வாறு 3 ஆண்டுகளும் தொடர்ந்து பொதுத் தேர்வு எழுதுவதால் மாணவர்கள் மத்தியில் மன அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக தொடர்ந்து 3 ஆண்டுகள் பொதுத் தேர்வு எழுதுவதால் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இது தவிர நீட் ஜேஇ உள்ளிட்ட தேசிய நுழைவுத் தேர்வுக்கு தயாராகவும் போதுமான அவகாசம் கிடைப்பதில்லை. பல்வேறு காரணங்களால் பள்ளிகள் மாறும்போது மாணவர் சேர்க்கையிலும் குழப்பங்கள் நிலவுவதால் பொதுத் தேர்வு ரத்து செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான கோப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து சமர்ப்பிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தான் இறுதி முடிவு எடுப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்ய திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் இன்னும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல, ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பரிசீலிக்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தான் இறுதி பரிசீலனை பண்ணுவாங்க. இந்த 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் போன ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் ஜேஇ மாணவர்களை வந்து தயார்படுத்துவதற்கு இந்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா ஊடக தளங்கள்லையுமே வந்து செய்தி குறிப்பு வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதுக்கான அப்டேட்டு வீடியோ எண்டில் பிளே ஆகும். தமிழகத்தில் +1 பொதுத் தேர்வை ரத்து செய்ய பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் 11ஆம் வகுப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. ஆனால் உயர்கல்வி படிப்பிற்கான நுழைவுத் தேர்வுகளில் +1 பாடங்களில் இருந்து அதிகம் கேள்விகள் கேட்கப்படுகின்றது. இதனால் தமிழக மாணவர்களால் குறைந்த மதிப்பெண்களையே பெற முடிகிறது. இதையடுத்து தமிழக மாணவர்களின் நலன் கருதி 11ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று 2017-2018 கல்வியாண்டில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் 1200 என்று இருந்ததை 600 குறைத்தது. அத்துடன் 2க்கும் சேர்த்து ஒரே மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த மதிப்பெண் அடிப்படையில் தான் உயர்கல்வி சேர்க்கை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தனியார் பள்ளிகளின் நிர்பந்தத்தால் 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டாலும் அதில் பெறும் மதிப்பெண்கள் உயர்கல்வி சேர்க்கைக்கு பயன்படாது என்றும் சான்றிதழ் தனியாக வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது. இதற்கிடையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரி ஒருவர் கூறுகையில், தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 ஆண்டுகளும் தொடர்ந்து பொதுத் தேர்வு எழுதுவதால் மாணவர்கள் மத்தியில் மன அழுத்தம் ஏற்படுகிறது. தமிழகம் தவிர்த்து CBSE மற்றும் பிற மாநில கல்வி வாரியங்களின் பாடத்திட்டத்தில் +1 வகுப்பிற்கு பொதுத் தேர்வு முறையில்லை. இதனால் பல்வேறு காரணங்களால் பள்ளிகள் மாறும்போது மாணவர் சேர்க்கையிலும் குழப்பங்கள் நிலவுகின்றன. இவற்றை கருத்தில் கொண்டு நடப்பாண்டு முதல் +1 வகுப்பிற்கான பொதுத் தேர்வை ரத்து செய்ய திட்டமிட்டு வருகிறது.
இது தொடர்பான பரிந்துரை அறிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. முதல்வரின் அனுமதி கிடைத்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார்.